ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா தான் போகுது ப்ரோ. அவன் லவ் ஃபிலிம் தான், வெறும் ஒரே ஒரு நாட்டு தான் படமே. அவங்க லவ் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் ஃபாரின் கேளுக்கு லவ் பண்ணிகிட்டு இருக்கான். அதை எப்படி சேர்றாங்க அப்படிங்கிறது தான் கதையாக இருக்க மாட்டிருக்கு. இது வரைக்கும் அதுதான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இது இதுக்கு முன்னாடி வருத்தப்பட வாலிபுர் சங்கம், அப்புறம் டான், அப்புறம் ரெண்டு மூணு படம் அந்த மாதிரி வந்துருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபீலாக இருக்கா இல்லை என்ன மாதிரி ஃபீல்? இது நார்மலாக காமெடியாக தான் போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிவகார்த்திகேயனோட காமெடி அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஓரம் கிரிஞ்சு போட்ட மாதிரி இருக்குது எனக்கு, அவ்வளோதான். கிரிஞ்சு போட்ட மாதிரி இருக்குது. ஓகே ஓகே. இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? இல்லை கிரிஞ்சு மாதிரி தான் சொன்னதுதான். ஒவ்வொருத்தரும் கிரிஞ்சு, ஒவ்வொரு படம் கிரிஞ்சு மாதிரி தான் இருக்குது. மொக்க காமெடி பண்ணியிருக்காங்களா? அதிகமாகவே இருக்குது ப்ரோ, கம்மியானது அதிகமாகவே இருக்குது. எக்ஸ்பெக்ட் அடுத்து என்ன நடக்குமோ எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம், மேக்ஸிமம் ஓப்பனாக சொல்லிடலாம். அடுத்து என்ன நடக்குமோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சத்யராஜ் சத்யராஜ் நம்ம கொண்டு வந்து தேவையில்ல, மேக்ஸிமம் அவர் தான் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. டான்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இப்போ ரெண்டு பார் அந்த மாதிரிலாம் புது ஃபீலிங், இது புதுசாக இருக்கும். அந்த மாதிரி இல்லை, டான் விவிஎஸ் மாதிரி இல்லை, புதுசாக இல்லை. டான்ஸ்லாம் ஆடிருக்காங்களே, ஸோ அது வந்து சாங்க்கு மேட்சாக இருக்கா இல்லை மேட்சிங்களா? நல்ல மேட்சாக இருக்கும், கொஞ்சம் வந்து மேட்சாக இருக்குது, பிரச்சனை இல்லை. சிவகார்த்திக் டான்ஸ்லாம் போடுறீங்க நல்லாயிருக்கும். சிவகார்த்திகன் அவரை பற்றி நம்மளுக்கு தெரியும், நல்லா தான் இருக்கு. எப்படி பிடிச்சிருக்கு? இல்லை இதுக்கு முன்னாடி வந்த படம் மாதிரி இருக்கா இல்லை டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? படம் இப்போ வரைக்கும் இடைவெளி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, டான் அளவுக்கு இல்லை. இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக போதா இல்லை ரொம்ப லோவாக போதா? இல்லை கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது. படம் பார்க்கலாமா? படம் மறுபடியும் பார்க்கலாமா? இல்லை இல்லை, ஏற்கனவே வந்த காமெடிஸ் மாதிரியே தான் இருக்குது. இப்போ இன்டர்வலுக்கு தான் பார்த்துருக்கோம். ஸோ இன்டர்வலுக்கு அப்புறம் மேபி நல்லா இருக்கிறத எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறேன். உங்களுக்கு எந்தளவுக்கு படம் பிடிச்சிருக்கு? படம் எப்பவுமே எஸ்கேப் ஃபேன் இருந்தாலும் படம் ஹிட் ஆயிரு போதும், அது போதும். ஒரு தடவை பார்க்கலாமா இல்லை ரெண்டு மூணு தடவை பார்க்கலாமா? நான் இந்த மூணு ஷோவுமே பார்க்கலாம் மாதிரி இருக்குதுண்ணா, அந்த அளவுக்கு எக்ஸைட். மூணு ஷோ திறந்து பார்க்கலாம் அந்த மாதிரி பார்க்கலான்றிருக்கேன். ஓகே ஓகே. ஜோக்லாம் எப்படி இருக்கு? படமே எஸ்கேனாவே காமெடி தானே வரும். என்டர்டெயின்மெண்ட் டான்ஸ்லாம், டான்ஸு புதுசாக இப்போ வந்து வளர்கிற ஹீரோலாம் வந்து எஸ்கே வந்து நமக்கு ஃபேவரட். எல்லா கிட்ஸ்லாம் பிடிச்சிருச்சுல, அது மாதிரி நம்மளுக்கு எனக்கு சின்னதுலேருந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வந்து பிடிக்கும். அவரோட ஃபேன் தான் நான். படம் வந்து கதை வந்து டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜோனியாக இருக்கா இல்லை ஆல்ரெடி பழசே அதே மாதிரி தான் இருக்கா? இல்லை டிஃப்ரெண்ட்டான ஜோனியாக இருக்குது.